அனைவருக்கும் வணக்கம் நான் ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் அந்த உயர்கல்வி அட்மிஷன் சம்மந்தப்பட்ட தகவலாம் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறோம் வச்சால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கு வருஷத்துக்கான அண்ணாமலை யூனிவர்சிட்டி அட்மிஷன் ப்ராசஸ் பற்றினவும் தகவலும் போயிட்டுருக்கு அதில் இந்த பிஎம் அதாவது ஃபார்மசி கோர்ஸ்னு எடுத்துக்கலாமே பி ஃபார்ம் டி ஃபார்ம் ஃபார்ம் டி இதுக்கெல்லாம் ஷெடியூல் ஸ்டேட்டஸு ப்ளஸ் கவுன்சிலிங் ஸ்டேட்டஸு அது இல்லாமல் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சருக்கு ரேங்க் லிஸ்ட்டு இந்த பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட்ஸ் அந்த வீடியோவில் பார்ப்போம் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா சார் லைக் பண்ணுங்கள் மறக்காம அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டன் ஆன் பண்ணி வைங்க கவுன்சிலிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கிறதுனால ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் அடுத்தடுத்து வீடியோவில் வந்துகிட்டே இருக்குது அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிருக்கணும் ஓகே இது ஹோம் பேஜ் அண்ணாமலை யுனிவர்சிட்டி கவுன்சிலிங் பேஜில் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம் ஸோ பிஎஃப்ஃப்சி பிஎஃப்எஸ்சி ஸ்டேட்டஸு கீழே கொடுத்துருக்கு நான் ஸ்டார்டிங்கில் பேசுகிறப்ப அக்ரிகல்ச்சர் எடுத்துக்குவோம் பிஎஸ்சி அக்ரி ஹார்டிகல்ச்சர் ரெண்டுக்கும் எப்போ மெரிட் லிஸ்ட்டு வரும் இந்த டிஎன்ஏயு கவுன்சிலிங் அட்லீஸ்ட்டு நான் ஆரம்பித்த பிறகு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு முன்னாடி சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரொஃபஸரை பேசுகிறோம் கால் பண்ணி பேசும்பொழுது சார் இன்னும் எங்களுக்கேன்னு ஒரு கிளியர் ஐடியா இல்லை பட் நெக்ஸ்ட்டு வீக்கு ஒரு மிட் ஆஃப் தி வீக் அந்த மாதிரி அதாவது நெக்ஸ்ட் வீக்கு கடைசிக்குள்ளார அடுத்த வாரம் முடிவுக்குள்ளார மெரிட் லிஸ்ட்டு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ரிலீஸ் பண்ணுவாங்க ஏன்னா இப்போ டிஎன்ஐயு கவுன்சிலிங் ஷெடியூல் ஸ்டார்ட் பண்ணிட்டதனால அடுத்து இவங்களை மெரிட் லிஸ்ட் வரோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இதுதான் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சருக்கான மெரிட் லிஸ்ட்டு ஸ்டேட்டஸு ஸோ ஓகே அடுத்து பிஎஃப்எஸ்சிக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபீஸ் கட்ட சொல்லி டேட்டு கொடுத்து அதெல்லாம் முடிஞ்சு போச்சு மெரிட் லிஸ்ட்டே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க யாரும் அட்மிட் ஆர்டாக சொல்லி அந்த லிஸ்ட்டு இந்த வியூன்னு கூட கிளிக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் இது நம்ம சேனலில் நிறைய பேர் க ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க சார் நான் இந்த பிஎஃப்எஸ்சி ஜாயின் பண்ணிட்டேன் தூத்துக்குடியில் ஜாயின் பண்ணியிருக்கேன் நாகப்பட்டினத்தில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு பிஏபி சேவன்கெலாம் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் சீட்டு கிடைச்சவங்களுக்கு ஓகேங்களா சார் நாகப்பட்டினம்ன்றது அடுத்த விஷயம் இருக்குது அந்த டிஎன்சிஎஃபில் கிடச்சிருக்கு எனக்கு இங்கேயும் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத ரெண்டு மூணு பேர் அந்த மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ சாய்ஸ் வந்து அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம் எந்த கோர்ஸுன்றது இருக்குது எந்த காலேஜு அடுத்ததை ஃபார்மசிக்கு எடுத்துக்கிட்டோம்னா பிஃபார்ம் ஃபார்ம் டிஃபார்ம் இந்த மூணுக்குமே கவுன்சிலிங் ஷெடியூல் பண்ணிட்டாங்க கவுன்சிலிங் மீன்ஸ் அதாவது ஃபீஸ் பே பண்ண சொல்லி ஜஸ்ட் அந்த பேய கவுன்சிலிங் ஃபீயை கிளிக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் அதுலேயே லாஸ்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் லாஸ்ட் டேட் ஃபார் பேமெண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங் முப்பதாம் தேதி நவம்பர் முப்பது சாயந்தரம் அஞ்சு மணிக்குலாம் பே பண்ணணும் இப்போ நான் கிளிக் பண்ணது பிஃபாம் கோர்ஸுக்கு டோட்டல் சீட்ஸ் பார்த்தோம்னா அறுபது சீட்டு ஓசிக்கு பதினெட்டு பிசிக்கு பதினாறு பிசிஎம் ரெண்டு இந்த இந்த சீட்டெல்லாம் பிரித்து கொடுத்துருக்காங்க இது யாரும் எலிஜிபிலிட்டி அப்படின்றது இதுக்கு முந்தின பிரச்சிலையே கொடுத்துருக்கு அதே பார்க்கலாம் நீங்கள் மெரிட் லிஸ்ட்டுன்றது இல்லையா அதில் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் யாருன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இந்த நேரத்தில் இந்த தகவல் மிக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறோம் தொடர்ந்து பாருங்கள் அதே மாதிரி டிப்ளமா அக்ரிகல்ச்சருக்கு இன்னும் ரேங்க் லிஸ்ட்டு அதுவும் அடுத்த வாரத்துக்கான ரிலீஸ் ஆகிறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது தொடர்ந்து பாருங்கள் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இந்த மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்ண்ணா தேங்க்யூ